சாம்பார் பண்ணி கொண்டிருக்கிறோம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு தக்காளியும் போட்டிருக்கோம். இதில் தக்காளியும் போட்டு எல்லா பொடியும் போட்டிருக்கோம். சாம்பார் பொடி, உப்பு, தனியா பொடி, ஜீரகப்பொடி கிடையாது, வேறு அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சு கொண்டிருக்கிறோம். திறந்தே கொதிக்க வச்சுருக்குறோம், மூடலை. பாதி வெந்தவுடனே வேக வச்ச துவரம்பருப்பும் பெருங்காயமும் போட்டு சேர்த்து விட்டுருவோம். திருப்பியும் கொதிக்க வைக்கணும். எல்லாம் மூடக்கூடாது, முக்கியமான இது வந்து மூடக்கூடாது. ஆனால் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, என்ன சொல்லுங்க, அது தாமிரபரணி தண்ணி. அதனால தான் இவ்வளோ டேஸ்ட் வருது. வெந்து கொண்டிருக்கிறது, முக்கியமான டிப்பு, அருமையான டிப்பு, மூடக்கூடாது. கல்லுப்பு போடு, எவ்வளோ புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சிருந்தோம் ஏற்கனவே, இப்போ ஊற்றிட்டோம். திருப்பி இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போ தேங்காயும் ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து அந்த சாம்பாரில் போட போகிறோம். போட்டோம், கொஞ்சோண்டு தான்ல, கொஞ்சம் தேங்காய். சரி, லேசாக இப்படி கிண்டி விட்டுக்கலாம். ஓ, இப்படி தேங்காய் மிதக்கும் மேலே, நல்லாயிருக்கும். காயம் முன்னாடியே போட்டோம், பருப்புலேயே காயம் போட்டாச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம். கடுகு உளுத்த மருப்பு போட்டிருக்கோம். வெந்தயம் வெந்தயம் வெங்காயம் நல்லா வதக்கும். வெங்காயம் ஆசக்தக்காக சிவப்பு மிளகாய் போடுறது இல்லையோ, தாளிச்சதை சாம்பாரில் ஊற்றிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். தூத்துக்குடி சாம்பார் ரெடி.